Hey guys, welcome back to our channel. Recently, our channel la Pakistani dramas tha views pogudhu. Adanalai again in the video la or Pakistani drama la start pandrom. Drama oda story enna na hero heroine ku avasarama virupam illama dhaan indha kalyanam nadakkudhu. Indha kalyanathula hero heroine amma appa appadina yaarukkume ishtam illa. Hero oda ammaku heroine sutthama pidikkala. Avanga paiyan avala marriage pannikkadhanal avala rombave torture pandranga. இதெல்லாம் மீறி ஹீரோ ஹீரோயின் கிட்ட எல்லாம் லவ் பாண்டிங் கிரியேட் ஆகுமா, அவங்க எப்படி இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தாண்டி வராங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு பாட்டி, அவங்களுக்கு மூணு பசங்க, தேர்ட் பையன் ஃபாரினில் இருக்கான், மற்ற ரெண்டு பசங்களும் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்காங்க. ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரெண்டு பொருள் வாங்கணும்னா அவங்களால ஒரு பொருள் மட்டும்தான் வாங்க முடியும், அந்த மாதிரி ஃபேமிலி ஸ்டேட்டஸில் தான் அவங்க இருக்காங்க. அதில் அந்த பாட்டிக்கு அவங்க ரெண்டு மருமகளையும் பிடிக்காது. இவ்வளோதான் அந்த பாட்டிக்கு பார்த்து பார்த்து பண்ணாலும் அவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பையனா ஹீரோவோட அப்பா, அம்மா என்ன சொன்னாலும் அம்மா பேச்சை தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஒய்ஃப் என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஒய்ஃப்க்கு ட்ரெஸ் வாங்க கொடுத்த காசை கூட அவங்க சேர்த்து வச்சு பையனுக்கு புக்ஸ் வாங்கணும்னு சொல்லி அந்த காசை கொடுப்பாங்க. பட் அதையும் ஃபஸ்ட் டைம்க்கு புக்கு வாங்காமல் அம்மாவுக்கு மெடிசின் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதை பற்றி ஹீரோவோட அம்மா கேட்கும்போது பாட்டி ரொம்பவே சீன் கிரியேட் பண்ணி, உன் ஒய்ஃப் என்ன சாகணும்னு சொல்கிறான், நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு ஒரு சின்ன ப்ராப்ளத்தை பெருசாக ஊதி ஊதி வீட்டை விட்டு கிளம்புறேன்னு லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு கிளம்புறாங்க. அந்த டைம் தேர்ட் பிரதர் என்ட்ரி கொடுக்குற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்களோட நேம் ரஃபீஸ், இவங்களோட பொண்ணு தான் ஹீரோயின், இவளோட நேம் ஹலா. ஃபர்ஸ்ட் அங்கிளுக்கு ரெண்டு குழந்தைங்க இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பையன் பேர் ஹம்சா, இவன் தான் ஸ்டோரியோட ஹீரோ. செகண்ட் பொண்ணு பேர் ரூமி. அதே மாதிரி செகண்ட் அங்கிளுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருப்பாங்க, அவளோட நேம் சமீர். இவனும் ஹம்சாவும் வீட்லேயே ரொம்ப சூப்பராக படிப்பாங்க, ரெண்டு பேருக்கும் காம்படிஷன் மாதிரி தான். அப்படி இருந்தாலும் இந்த சமீர் தான் எப்போவுமே அவனோட ஒரு மார்க்காக தான் அதிகமாக வாங்குவான். இந்த டைம் ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கூட இங்கே வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஸோ ஃபேமிலியில் எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு அவங்க வந்ததுக்கான காரணத்தை சொல்கிறாங்க. என்னென்னா ஹீரோயினோட அம்மா தான் அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, வேற ஒரு ஃபாரின் பொண்ணையும் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணுக்கு ஹீரோயினை பிடிக்கல. ஸோ ஹீரோயின் அவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஹீரோயினை இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க, இங்கே ஹீரோயினை விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு எல்லாருமே நோ சொல்கிறாங்க, பொண்ணுங்கிறது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபினான்ஷியலாகவும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாது. செகண்ட் பிரதருக்கு ரீசெண்டாக குண்டடி பட்டு அவங்களோட கால் நடக்க முடியாமல் போயிருக்கோம். ஸோ அதனால ஒரு சின்னதாக ஒரு புக் ஸ்டோரில் தான் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அவங்களோட சேலரி சமீனோட படிப்புக்கு மட்டும்தான் செலவாகும், அதை தவிர ஃபேமிலி ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் பிரதரோட ஏர்னிங்கில் தான் கவனிக்கிறாங்க. அதனால இது கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாட்டியை நீ போகும்போது உனக்கு என் கம்மலையும் வளையலும் நான் விற்று காசு தந்தேன், அது வந்து எனக்கு ரிட்டர்ன் தந்தியா அப்படின்னு கேட்க, அம்மா நான் எல்லாத்தையும் இப்போ சரி பண்ணிடுவேன், அது ஸ்டார்டிங் டைமில் என்னால் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியல, பட் இப்போ அப்படி கிடையாது, மாதம் மாதம் என் பொண்ணோட செலவுக்கு நான் காசு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு கம்மல் வலையெல்லாம் வாங்கி கொடுத்து பாட்டியை கரெக்ட் பண்ணுறாங்க. மந்த்லி மந்த்லி ஹலாக்கான எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறேன், அது போக அம்மாவுக்கும் பாட்டி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால பாட்டி மனசு மாதிரி ஹலா இங்கே இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டி சொல்கிற டிசிஷனை தான் எல்லாருமே அக்செப்ட் பண்ணி ஆகணும், ஏன்னா அவங்க பெரியவங்கிறதுனால. ஸோ ஃபஸ்ட்டு பிரதரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹலாக்கு இது சுத்தமாக பிடிக்காது, அப்போ என்னை விட்டுட்டு போகாதீங்க விட்டுட்டு போகாதீங்கன்னு ரொம்பவே அழுவா, நீ இங்கே இருந்தால் தான் உன்னோட மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது, நீ உன் பாட்டி கூட இரு, உன் பாட்டி உன்னை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லண்டன் கிளம்புறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஹலாவோட அப்பா ரஃபீஸ் கொடுக்குற அமௌண்ட் நல்ல ஒரு டீலாக தெரியுது, அதனால அதை வச்சு அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஹலா மேலே அந்தளவுக்கு அவங்களுக்கு அட்டென்ஷன் இருக்காது, ஜஸ்ட் அதுக்குன்னு அவங்க பேடாகவும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அவளுக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க, அதை அவள் சாப்பிட்டாலாம் இல்லையாங்கிறதெல்லாம் கேர் பண்ண மாட்டாங்க. அவளுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால இங்கே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஆகும், நைட்டும் அவங்க தூக்கமே வராது. பாட்டி கூட தானே ஸ்டே பண்ண சொல்லியிருக்காங்க, பாட்டி பக்கத்தில் போய் படுத்தா ஃபஸ்ட்டு பாட்டியும் எனக்கு யாருக்கிட்டையும் படுத்து பழக்கம் கிடையாது, எழுந்துச்சு போ அப்படின்னு திட்டி விட்டுறாங்க. பட் அவளுக்கு நைட் டைம் ரொம்பவே பயமாக இருக்குது, அதனால கால் பக்கத்தில் வந்து படுத்துக்கலாம். இதை பார்க்குற பாட்டிக்கும் கொஞ்சமாக மனசு இறங்குது, அதனால ஹலாவை டேக் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மற்ற எல்லா குழந்தைங்களை விட ஹலா மேலே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் வருது, அவளும் வீட்லேயே பாட்டி கூட மட்டும்தான் அட்டாச் ஆகிறான். இங்கே பாட்டிக்கும் ஆண்டிக்கும் ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்திருக்கோம்ல, அது ஒன்றுமே எண்டாகலை, பழைய ப்ராப்ளத்தை திரும்ப திரும்ப பாட்டி கிளறிக்கிட்டே இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வருது. இதனால ஆன்ட்டியும் அப்செட் ஆகிட்டு சமீனோட அம்மா கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கான்வர்சேஷனை ஒட்டு கேட்கறதுக்கு பாட்டி தன்னோட ஸ்பை அனுப்பாங்க, அதாவது அந்த வீட்டில் ஒரு வேலைக்கார பொண்ணு இருப்பாங்க, அவங்கள தான் இந்த ஆன்ட்டி என்ன பேசுகிறாங்க அப்படிலாம் கேட்டு வர சொல்லி அதை பெரிய பிரச்சனையாக்கிட்டு இருப்பாங்க இந்த பாட்டி. இதை அவங்களோட ரொட்டீனாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போவும் அதே மாதிரி ஒட்டு கேட்க அனுப்புவாங்க. பட் ஆன்ட்டி அதை பார்த்து அந்த பொண்ணு பெட்டி அனுப்பிட்டு, இந்த அத்தைக்கு என்ன ஆச்சு, நானே என் ஹஸ்பண்டை சண்டை போட்டே இருக்கணுமா, இவங்க நாளைக்கு சேர்த்து போனால் இந்த பொண்ணு நம்ம தான் கவனிச்சிக்க வேண்டியதாகும், என்னமோ அவங்க டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி பொறுப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கோமா பேசிகிட்டு இருக்கும்போது கிச்சனில் இருக்கிற ஹலா அதை கேட்டுருவான், பாட்டி நாளைக்கு சேர்த்துருவாங்கன்னு சொன்னது அந்த சின்ன பொண்ணை தப்பாக மீன் பண்ணிடுவான், நாளைக்கே பாட்டி சாக போகிறாங்கன்னு நினச்சிட்டு பாட்டிக்கிட்ட போய் அழுதுகிட்டு இருக்கா, பாட்டி நீங்களும் என்னை விட்டு போயிடாதீங்க, நாளைக்கு நீங்கள் சாக போகிறீங்களா, என்னை விட்டு போயிடாதீங்க போயிடாதீங்கன்னு ரொம்பவே அழுறேன். என்ன ஆச்சுன்னு டீட்டெயிலாக கேட்கும்போது ஹம்சாவோட அம்மா தான் இதை சொல்லியிருக்காங்கன்னு தெரியுது.
ஸோ இதை அவங்க அப்பா முன்னாடி சொல்லி என்ன அவன் நாளைக்கு மறந்து வச்சு கொண்டாலும் கொண்டு வருவா, இல்லைன்னா கழுத்தை வச்சு கொண்டு வருவா, இதான் நான் இந்த வீட்டில் லாஸ்ட் பேசுகிற பேச்சு அப்படின்னு ரொம்பவே அவங்க ட்ரிகர் பண்ணி ஏற்றி விட அவங்களும் கோபத்தில் ஆன்ட்டியோட கணத்தில் அரைஞ்சிட்றாங்க. இது அவங்க பெரிய அவமானமாக நினைக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஹலா தான் அப்படின்னு அதுலேருந்து ஹலாவாக அவங்க டோட்டலி வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபேமிலி ஃபினான்ஷியலாக ஒரு பேக்கப் இருக்கிறதுனால அவங்க தங்களோட பசங்களை பெரிய ஸ்கூலில் சேர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி ஹலாக்கும் அட்மிஷன் டெஸ்ட்னு வைப்பாங்க. அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆன்ட்டி நல்லா படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க தான் பசங்களோட டியூஷன் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஹலா பொண்ணு ஃபாரின்லேருந்து வந்திருக்கிறதுனால அவளுக்கு இங்கே உள்ள லாங்குவேஜ் புரியாது. ஸோ எல்லாமே தப்பு தப்பாக பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹம்சா அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்தாலும் ஆன்ட்டி அவளுக்குன்னு ஹெல்ப் பண்ண தேவையில்லைன்னு அனுப்பிடுவாங்க. ஸோ பிளான் பண்ணி ஹலாக்கு எதுவுமே சொல்லி கொடுக்காம அவள் அந்த ஸ்கூல் அட்மிஷன் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிறா. அதையும் கம்ப்ளீட்டாக ஹலாவோட அப்பா ரஃபீஸ்ட்டை கால் பண்ணி சொல்லுவாங்க, அவள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், அதனால அவளை பக்கத்தில் உள்ள சின்ன ஸ்கூலில் தான் சேர்க்க முடியும், ஹம்சா டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டான் ஸோ அவன் என்ன இந்த பெரிய ஸ்கூலில் படிப்பான், சரி சரி உன்னோட பொண்ணு கையிலலாம் ஃபோனை கொடுக்க முடியாது, நீ சும்மா அவளை திட்டிகிட்டு இருப்ப அப்படின்னு ஹலாவே அவங்க அப்பா கிட்ட பேச விட மாட்டாங்க. அடுத்த சீனில் பாட்டி வச்சுருந்த பாதாம் பாக்ஸில் பாதாம் நிறையா மிஸ் ஆயிருக்கு. அதனால வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டுட்ருப்பாங்க. அவங்களுக்கு ரூமி மேலே தான் சந்தேகமாக இருக்கும். ஏன்னா ரூமி தான் இந்த வீட்டில் கொஞ்சம் சேட்டாக்கார பொண்ணாக இருப்பான், அதனால ரூமி தான் அதை பண்ணியிருப்பான்னு நினச்சி ரூமியை பிடிச்சி கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹலா இதை யார் பண்ணதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த வேலைக்கார பொண்ணை கை காமிக்கிறான். ஏன்னா அவன் ஆல்ரெடி பார்த்துருப்பான் அந்த வேலைக்கார பொண்ணு திருடி சாப்பிடும்போது. பட் இப்போ அந்த வேலைக்கார பொண்ணு பாட்டி முன்னாடி, நான் உங்களுக்கு இவ்வளோ நாள் விசுவாசமாக இருந்திருக்கேன் பட் அவன் என்ன குறை சொல்லிட்டான் அப்படின்னு அவளும் ஹைட்டர் ஆகிட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு கிளம்ப போக பாட்டிக்கு பயம் வந்துடும். ஏன்னா இவ்வளோ நாள் அந்த பொண்ணு தானே உங்களுக்கு ஸ்பை வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா, அதனால பாட்டியும் இல்லை அவள் சின்ன பொண்ணு தெரியாமல் சொல்லியிருப்பான் அப்படின்னு அந்த வேலைக்கார பொண்ணு சமாதானப்படுத்துவாங்க. இதுதான் சான்ஸ்னு ஹம்சாவோட அம்மாவும் நான் தான் அன்னைக்கே சொன்னல அந்த பொண்ணு போய் தான் சொல்லுது அப்படின்னு அந்த ஹலா பொண்ணுக்கு போய் கறி அப்படின்னு பட்டம் கட்டிடுவாங்க. அதுக்கு பிறகு வீட்டில் உள்ள கசின்ஸ் கூட விளையாட போனாலும் அவங்களும் இவ ஒரு லையர் லையர் அப்படின்னு ஹலாவை ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே டேஸ் எல்லாம் மூவ் ஆகுது. இப்போ ஹலா ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா. ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது மணி இல்லாமல் நடந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்பவே தாகமாக இருக்குது, வெயிலும் ரொம்ப அதிகமாக இருக்குது. வீட்டுக்கு வந்து டோரை நாக் பண்ணால் அப்போ தான் ஹம்சாவோட அம்மா தூங்க போயிருப்பாங்க. ஸோ தூக்கத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணதுனால கோமா வந்து ஹலா கிட்டே கத்திக்கிட்டு இருப்பாங்க. நீ எதுக்கு லேட்டாக வந்த அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இன்னைக்கு ப்ராக்டிக்கல் இருந்தது, நான் ரூமிக்கிட்ட சொல்லி தான் அனுப்பினேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் தான்மா மறந்துட்டேன் அப்படின்னு அவளும் சொல்கிறான். ஓகே அப்படின்னா 2 மணிக்கு வந்திருக்கணும்ல, எதுக்கு நீ 3 மணிக்கு வந்த அப்படின்னு குவஸ்டின் பண்ணும்போது, நான் இன்னைக்கு வேனில் வரல, எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது, அதனால் ஜூஸ் குடிச்சிட்டேன் அப்படின்னு போய் தான் சொல்லுவாள். ஏன்னா அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் ரூமி வாங்கிடுவான். ரூமி வாங்கினான்னு சொன்னாலும் அந்த வீட்டில் யாரும் நம்ப போகிறது கிடையாது, அதனால அவளே அந்த பழியை ஏற்றுப்பானா. ஓ நீ அந்த அளவுக்கு மணி செலவு பண்ணுறதுக்கு பெரிய ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாங்க. லஞ்சில் மற்றவங்க சாப்பிட்டு மிச்சம் இருக்கா அப்படின்னு பார்க்க போகும்போது ரூமி வேணும்னே ஃப்ரிட்ஜில் இருந்து பீஸாவை எடுத்து அவளுக்கு கொடுப்பான். ஆனால் இவளும் பீஸா சாப்பிட்ருவா. ஓகே இது மிச்சம் இருக்கிற பீஸா நினச்சி சாப்பிட்ருவா. ஆக்சுவலி அதை வந்து சமீனுக்கு வச்சுருக்காங்க. சமீன் ரொம்பவே ஸ்டடிஸ்ன்னு ஓடிட்டுருக்க போனேன். அவள் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக இருப்பாள் சின்ன வயசுலேயே, இப்போவும் அதே மாதிரி தான் இருக்கா. ஸோ இப்போவும் படிக்கிறதுக்காக லைப்ரரி போகணுன்னு சொல்லியிருப்பா. அதுக்கு முன்னாடி தான் அவளுக்கு பீஸா பிடிக்குங்கிறதுக்காக அவங்க அம்மா ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க. அதை எடுத்து தான் ரூமி ஹலாக் கொடுத்துருப்பா. காலி பாக்ஸை பார்த்து சமீனோட அம்மா ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்போ ஹலா தான் சாப்பிட்டான்னு தெரிஞ்சு ஹலாவை பிடிச்சிட்டு, ரூமி நான் தான் அவளுக்கு எடுத்து கொடுத்தேன், அவள் ரொம்பவே பசிக்குதுன்னு சொன்னால அதனால கொடுப்பவே நான் கொடுத்தேன் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேட்ஸ்லாம் போட்டு சமீனா கட்டிட்டு சமீன் அங்கேருந்து கிளம்பி போகிறேன். ஏன் இவளுக்கு சமீனா பிடிக்கல அப்படின்னா, இவளுக்கு ஸ்டடிஸ் சுத்தமாக பிடிக்காது. இவள் 12th கூட இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, பட் அவள் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறா, சூப்பராக படிக்கிறான் அப்படின்னு இவங்க அம்மா அவளை சொல்லிட்டு இருக்கிறதுனால இவளுக்கு அதை பிடிக்காது. என்னை விட நீங்கள் அவளுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் ஹம்சாவுக்கு சமீனா தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஐடியா தான் ஹம்சாவோட அம்மா இருக்காங்க. அதனாலேயே ரூமிக்கு இது சுத்தமாக பிடிக்கல, எனக்கு இருக்கிறது ஒரே என்ன அவனோட ஒய்ஃபை நான் தான் சூஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக அது சமீன் கிடையாது அப்படின்னு கோவமாக திட்டிகிட்டு இருப்பான். இவங்க எல்லார் பிரச்சனையிலையும் லாஸ்ட்டில் மாட்டுறது ஹலா தான். யாருக்கு கோவம் இருந்தாலும் ஹலாவை பிடிச்சி தான் திட்டுவாங்க. ஹலாவை கிட்டத்தட்ட ஒரு பஞ்சிங் பேக் மாதிரி தான் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹலா ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு தான் பாட்டிக்கு டீ போட்டு எல்லாமே பாட்டிக்கு தேவையான ஒர்க்ஸ் எல்லாம் ஹலா தான் பார்த்துப்பான். பாட்டியும் தனக்கு சர்வீஸ் பண்ணுற ஒரு பொண்ணை தான் ஹலாவை பார்ப்பாங்க. இந்த வீட்டிலே செகண்ட் அங்கிள் மட்டும்தான் ஹலா கிட்டே கொஞ்சம் நல்ல விதமாக பேசுவாங்க. அவள் எதுக்காவது ரொம்பவே சேடாக இருந்தால் அவகிட்ட பேசி அவளை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவளோட சேட்னஸ் இந்த வீட்டில் கவனிக்கிற ஒரே பர்சன் அவளோட சகந்தங்கள் மட்டும்தான். சகந்தங்களுக்கு வீட்டில் அந்தளவுக்கு பவரும் கிடையாது, அதனால மற்றவங்க கிட்ட ஹலாக்காக சப்போர்ட் பண்ணி அவங்களால பேச முடியாது. சமீனும் இன்டெலிஜென்ட் பொண்ணுங்கிறதுனால அவளுக்கும் ஹலா மேலே எந்த ஹார்ட் ஃபீலிங்ஸும் இருக்காது. ஜஸ்ட் மற்றவங்க அவளை பேடாக ட்ரீட் பண்ணுறதையும் அவள் கேர் பண்ண மாட்டான். அவளுக்கு ஜஸ்ட் ஸ்டடிஸ், அவளோட ஒர்க் அப்படியே போய்கிட்டு இருக்கும். அவளோட திங்ஸை மட்டும்தான் அவள் கேர் பண்ணுவான். ஹம்சா ஃபாரின்ல படிக்கிறதுனால அவள் ரிட்டர்ன் வந்தது இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் அப்படின்னு ரெண்டு பேரோட அம்மாக்கள் மட்டும் பேசியிருப்பாங்க. அதனால இவளுக்கும் ஹம்சா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஹம்சா வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் அங்கிள் தானே வீட்டோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அவங்கக்கிட்ட எவ்வளோதான் மணி இருந்தாலும் ஹலாக்கு மட்டும் அந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அவளுக்கு ஒரு 50 ரூபா கொடுக்கணுன்னா கூட அவங்க ரொம்பவே யோசிச்சு தான் கொடுப்பாங்க.
பாட்டி அதுக்காக திட்டினா அதுக்கெல்லாம் காரணம் அவளோட அம்மா தான். அவளோட அம்மா ரொம்பவே இண்டிபெண்டான பொண்ணு, மற்றவங்க எல்லாருக்குமே சகஜமா பழகுவான்னு சொல்லி ஆல்ரெடி ரஃபி சொல்லியிருக்கான். இவன் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்களுக்காக தான் நான் இவ்வளவு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதை காரணமா சொல்லி அவளுக்கு பாக்கெட் மணி எதுவுமே கொடுக்காம டிராவலிங் அலவன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுவும் இது எல்லாமே ஹலாவோட அப்பா அனுப்புற அமௌண்ட் தான். அதை வச்சுதான் அவங்க பிசினஸே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இவளோட ப்ராப்ளம்ஸ் எதுவுமே சொல்றதுக்கு அவளுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவளுக்கு ஸ்கூல்ல ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவள் மட்டும் தான் ரொம்ப க்ளோஸ் இருப்பான். அவளோட வீட்டுக்கு போயிட்டு அவகிட்ட தான் இந்த எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருப்பான். அவங்க வீட்டுல ஒரு பையனும் இருக்கான், அந்த பையனுக்கும் ஹலா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஹலா கிட்ட நல்ல விதமா பேசுறான், லவ் பண்ற மாதிரியே பேசுவான். ஹலாக்கும் அவனுக்கு பிடிச்சிருக்கு, அது ஃப்ரெண்டோட கசினுங்கிறதுனால ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த மேட்டர் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைப்பான். ஆனா அந்த பையன் அதெல்லாம் வேண்டாம், ஃப்ரெண்டு கிட்ட இப்ப சொல்ல வேண்டாம், நான் இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு ஜாபுக்கு போனதான் நான் உங்க வீட்டுல வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட எதையும் சொல்ல விட மாட்டான். ஹலாக்கு அவரோட அங்கிள் அவரோட பழைய மொபைல கொடுக்க சொல்லுவாங்க, ஏன்னா அடிக்கடி லேட்டாக வரா, ஸோ இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அவரோட பழைய மொபைலில் கொடுக்க சொல்லுவாங்க. அதில் ஸ்பீக்கர் கூட சரியாக இருக்காது. ஃப்ரெண்ட் கிட்ட காமிக்க அவளும் ரொம்பவே டேஸ் பண்ணுறான். லாஸ்ட்டில் ஃப்ரெண்டோட கசின் தான் சரி பண்ணியும் கொடுக்குறான். ஸோ ஃப்ரெண்டோட கசின் கூடயும் ஹலா அப்பப்போ அந்த மொபைலை யூஸ் பண்ணி பேசிக்கிறான். அப்போ ஃப்ரெண்டு ஒன் டைம் கால் பண்ணி அவரோட கிளாஸ்மேட் ஒருத்திக்கு மேரேஜ்னு சொல்கிறான். அந்த மேரேஜுக்கு ரெட் கலர் தீம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஸோ நீயும் அதே கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணேன். ஹலாவும் பாட்டிக்கிட்ட வந்து இந்த மேட்டர்லாம் சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அந்த டைம் ஆல்ரெடி வீட்டில் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கோம். ரூமி ரொம்பவே மார்க் கம்மியாக வாங்கினதுனால ஸ்கூலில் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அம்மா கிட்ட சொன்னால் திட்டுவாங்கன்னு அவன் அம்மாவோட சைனையும் ஃபோர்ஜரி பண்ணி அம்மா மாதிரி மிஸ்கிட்டையும் கால் பண்ணி பேசியிருப்பான். இது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு கோவப்பட அவளும் கோச்சிக்கிட்டு பாட்டி கூட வந்து உட்காந்துப்பா, எனக்கு படிக்கலாம் இஷ்டமே கிடையாது, என்னோட கிளாஸ்லேயும் நிறைய பேர் என்கேஜ் ஆனவங்களா இருக்காங்க, எனக்கு சீக்கிரம் மேரேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சண்டை பிடிப்பான். அப்போ பாட்டியும் அம்மா அவர்கிட்ட மேரேஜ் இன்ட்ரெஸ்ட்டாக மேரேஜ் பண்ணி வைக்க வேண்டியதானு சொல்லிடுறாங்க. ஸோ அங்கிள் அதுக்கு ஏற்றாப்புல ஓகே அவர்தான் படிக்க இஷ்டம் இல்லை, ஏன் ஃபோர்ஸ் பண்ணும், என்னோட ஃப்ரெண்டு ஒரு நல்ல அலையன்ஸ் சொல்லியிருக்கான், அவனை வீட்டுக்கு பார்க்க வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆன்ட்டிக்கு சுத்தமாக பிடிக்கல, அவங்கள பொறுத்த வரைக்கும் பசங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை, என்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் படிக்கிறது தான் நம்ம அத்தைக்கு வேலையே, அதே மாதிரி இந்த ட்ரீமே என்கிட்ட வந்து படிச்சுட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த மூடில் எப்படி மேரேஜுக்கு ட்ரெஸ் வாங்கி தருவாங்கன்னு அழகாக ஃபீல் பண்ணும்போது பாட்டி அவளுக்காக ஒரு பழைய ட்ரெஸ் ஒன்று கொடுப்பாங்க. பழைய ட்ரெஸ்னாலும் ஃபங்க்ஷனுக்கு போடுற ட்ரெஸ் தான், பட் அவளோட சைஸ்க்கு அவளை ஆல்டர் பண்ண முடியாது, அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்க அந்த வீட்டில் தான் அவளை யாருமே மதிக்க மாட்டாங்களே. ஸோ இதெல்லாம் பார்த்து சாமியும் என்கிட்ட ஒரு புது ட்ரெஸ் இருக்குது, அதை நான் உனக்கு தரேன், நீ அதை போட்டுக்கோ, அது உன்னோட சைஸு கரெக்டாக தான் இருக்கும், நீ இந்த ட்ரெஸ்ஸை பரவாயில் ஆல்டர் பண்ணிக்கோ அப்படின்னு ஹலாக்கு அவளோட புது ட்ரெஸ்ஸை கொடுப்பான். ஹலாவும் அந்த ட்ரெஸ்ஸில் ஹாப்பியாக மேரேஜ் ரெடி ஆகிறான். லாஸ்ட் மினிட்ல பாட்டி சேர்த்து ஆகுறாங்க. கீழே போய் அங்கிளை கூப்பிட்டுவான்னு சொல்கிறாங்க. கீழே அங்கிள் ரூபி அலையன்ஸ்க்காக ஆட்களை கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கீழே இருக்காங்க, கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இங்கே இப்போ செத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் போய் கூப்பிட்டுருவா அப்படின்னு கேட்டேன். ஹலாவும் கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு முன்னாடி போக எல்லாருமே அவள் தான் பொண்ணுன்னு நினச்சிடுறாங்க. இது அவங்க பொண்ணு ரூமியா அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருது. சாரி இது என் பொண்ணு கிடையாது, நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்க அவளும் பாட்டி குடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன். தனியாக கூப்பிட்டு போய் அவர்கிட்ட மணியை கொடுத்து நீ போய் மெடிசின் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இப்போ ரூமியை காமிக்கிறாங்க. ஹலாவை பார்த்துட்டு ரூமியை பார்க்கும்போது அவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஹலாவை தான் பிடிச்சிருக்கு, அதனால இந்த ப்ரப்போசல் கேன்சல் ஆக ஆண்டிக்கு ஹலா மேல இருந்த கோவம் இன்னுமே பல மடங்கு அதிகமாகறதோட இந்த பார்ட் எண்ட் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எதுக்குன்னா ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சுற்றி உள்ள கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் பத்தியும் தெரிஞ்சாதான் உங்களால அதை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ யாரையும் தப்பு சரின்னு நம்ம டக்குன்னு சொல்லிட முடியாதுல, அதுக்காக தான் இந்த பேக் ஸ்டோரி எல்லாமே சொல்லியிருக்கேன். அந்த ஆண்டிக்கு ஹலா மேல இருந்த கோவத்துக்கான காரணம், இந்த ஃபேமிலியில உள்ள ஒவ்வொருத்தவங்களோட நேச்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சாதான் உங்களால அப்கமிங் எபிசோட்ஸ்ல அவங்களோட ஃபீலிங்ஸ் உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் இந்த பார்ட். நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம ஹீரோ ஹம்சா கண்டிப்பாக பார்க்கலாம். See you all in next video. Thanks for watching.